வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவுமே அற்புதமான ஒரு அழகான ஒரு கோவிலை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல்லா நம்ம பார்க்க போறோங்க. அது என்ன கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நடராஜரோட கோவில். இந்த நடராஜர் தான் உலகத்திலேயே பெரிய நடராஜர், அதாவது பழைய காலத்துல பண்ணப்பட்ட நடராஜர்லயே பெரியவர் இவர் மட்டும்தான். இந்த கோவில் கும்பகோணத்துல உள்ள வடமட்டத்துல இருக்கு. கும்பகோணத்திலேருந்து இன்னொரு பஸ் ஏறி போற ஊர்ல இருக்கு. இந்த கோவிலோட திருப்பணி செஞ்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்பியன் மாதேவி. கண்டராதித்தரோட மனைவியரான செம்பியன் மாதேவி தான் இங்க திருப்பணி செஞ்சிருக்காங்க. கோவிலா கல்வெட்டாலாம் இல்ல, கல்வெட்டால செய்யப்பட்ட ஒரு கோவில் தான் இதை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது சொல்ல முடியும். உள்ளார போய் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லுலையும் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தான் இந்த கோவில். யார் இந்த செம்பியன் மாதேவி அப்படின்னா, பொன்னியின் செல்வன் புக்கு படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் செம்பியன் மாதேவி ஒரு எவ்வளோ பெரிய கேரக்டர் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம கண்டாதித்தரோட மனைவியும் இவங்க தான், சேந்தன் அமுதனோட அம்மாவும் இவங்க தான், மதுராந்தகன வளர்த்த தாயும் இவங்க தான். இந்த கோவில்ல அழகான சிற்பக்கலைய கையாண்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு அழகா இருக்கும். வியப்பூற்ற லிங்கோபத்ரர் இங்க இருப்பாரு. லிங்கோபத்ரர் ஒருத்தவர் இல்ல, மூணு பேரா இங்க. பெரிய சுவர், பிரகாரம், அது மட்டும் இல்லாம காட்சியிலேயே ஆட்சி செய்யற நடராஜர் இங்க தாங்க காண முடியும். கோயிலை சுத்தி அங்கங்க நிறைய கணபதிகளோட காட்சி தரதான் இந்த சிவன் கோவில். இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலத்துல ஒண்ணுங்க. இங்க சுவரெல்லாம் ஓவியத்தோட சிறிய சிறிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. சரி, நம்ம இந்த உலகத்திலேயே பெரிய நடராஜர்னு சொல்லப்படுற நடராஜர் இவங்க தான். அந்த காலத்துல வடிவமைக்கப்பட்ட நடராஜர்ல இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிறது சிவகாமி அம்மையார். சிவகாமியோட காட்சி தர ஒரே நடராஜர். இந்த நடராஜர் உயிரோட்டமான நடராஜர் அப்படிங்கிறாங்க. ஏன் உயிரோட்டமான நடராஜர் அப்படின்னு பார்த்தா, கையில தேமலோடையும், கழுத்துல மருவோடையும், கால்ல கீரலோடையும், மச்சத்தோடையும், அது மட்டும் இல்லாம கைரேகையோட இருக்கிற ஒரே உயிரோட்டமான நடராஜர் இவர் தான்ன்றது தொன்மையான வரலாறுங்க. எப்படி இப்படிப்பட்ட ஒரு சிற்பம் செய்யப்பட்டுச்சு அப்படின்றதோட விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த காலத்துல சோழ மன்னரோட கனவுல நடராஜர் விக்கிரகம் ஒண்ணு அமைக்க வேண்டி சிவபெருமானே வந்து சொன்னதா சொல். உடனே அரசரும் மிக சிறந்த சிற்பிய வரவழைச்சு பஞ்சலோக நடராஜரை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சிற்பம் உயிரோட்டமா இருக்கணும் அப்படின்னும், அதுக்கான நாட்கள் 90 நாள் மட்டும்தான், அதுக்குள்ளார நீங்க செய்யலைன்னா தலைய வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவபக்தனான சிற்பி ஈசனை வணங்கி தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நடராஜ சிலை எவ்வளவு தடவை செஞ்சாலுமே ஏதோ குறைபாடு உடையதாகவே இருந்துகிட்டே இருக்கு அவர் கண்ணுக்கு. அந்த சிலைய சிற்பியால முழுமையா வடிவமைக்க முடியாமலும் போயிடுது. சிற்பி சிலைய செய்து முடிக்க வேண்டிய நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இறுதி முயற்சியா ஒரு நாள் சிற்பி கொதித்து கொண்டிருந்த உலோகத்தை, அதாவது பஞ்சலோகத்தை, அவர் செஞ்சு வச்சிருந்த அச்சுல ஊற்றுவதற்காக தயாராகி இருக்காரு. அப்ப வந்து சிவபெருமான் ஒரு உருவத்துல கையில 4 வேதங்களையும் நாய் மாதிரி புடிச்சுக்கிட்டு, அவரோட அம்பிகையும் தலையில கல் குடத்தை சுமந்தபடி முருகப்பெருமான சிறு குழந்தையா இடுப்புல வச்சுக்கிட்டு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் வீடு வீடா போய் தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ இழிவு குளத்திலேருந்து வந்துட்டாங்க அப்படின்றதுனால யாருமே தண்ணி கொடுக்க மறுத்துடுறாங்க. அம்பிகை வந்து உலைகலத்துல, அதாவது அந்த சிற்பி கவலையோட இருந்ததை பார்த்துட்டு தண்ணீர் கேட்குறாங்க. சிற்பியே கவலையில இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க என்ன தண்ணி இருக்கும், வேண்டுனா உலோகத்தை கூட ரெண்டு பேரும் குடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த உலோகத்தை எடுத்து அப்படியே குடிச்சிடுறாங்க. குடிச்ச இடத்துலயே ரெண்டு பேரும் அப்படியே உறைஞ்சு நின்னுறாங்க. ஒருத்தவர் நடராஜராகவும் அம்பிகை சிவகாமி அம்மாளாவும் இருக்காங்க. அப்போ அங்க வந்த மன்னர் நடராஜ சிலையில, அதாவது முடியெல்லாம் நகமெல்லாம் உயிரோட்டமா இருந்தது, அதை பார்த்ததுக்கு அப்புறம் மன்னர் ஆச்சரியத்துல ஆழ்ந்து போயிட்டாருங்க. மன்னர் சிற்பிய இவ்வளவு உயிரோட்டமான ஒரு சிற்பத்தை செஞ்சதுனால பாராட்டிக்கிட்டே இருக்காரு. சிற்பி கிட்ட கேட்கும்போது சிற்பி சொல்றாரு நடந்தது எல்லாத்தையுமே, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மன்னரால அதை ஏத்துக்கவே முடியல, ஏதோ கதை சொல்றாரு அப்படின்ற காரணத்தினால வாள் எடுக்கிறாரு. வாள் எடுத்து தலை மேல, தலையை நோக்கி, சிற்பியோட தலையை நோக்கி வாளை உயர்த்தும் போது அங்க இருந்த நடராஜர் காலில் அது கீறிடுச்சு. கீறினோனையே வால் பட்ட இடத்துலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நம்புறாரு அரசர், இது வந்து சிற்பி சொன்னதுதான். மன்னருக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மன்னருக்கு தொழுநோய் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அரசர் வந்து இங்க வேண்டிக்கிறாரு கடவுளை. அப்போ கடவுள் இந்த ஆலயத்துல பின்னாடி இருக்கிற வைத்தியநாத சுவாமிய 48 நாட்கள் பூஜித்தால் குணமடையலான்னு சொல்லிடுறாரு. மன்னரும் அதே மாதிரி செய்ய தொழுநோயும் சரியாயிடுது.
இதுதான் இந்த நடராஜர் நகமும் ரேகையும் கொண்டு இருக்கிறதுக்கான காரணமா இங்க சொல்லப்படுற விஷயங்க. இந்த தலத்துல இருக்கிற அந்த வைத்தியநாத சுவாமிக்கு வைகாசியில சிறப்பாக உற்சவம் நடைபெறும்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்குமே தீர்க்க முடியாத சகல நோய்களையும் இந்த தலத்துல வைத்தியநாதர் வந்து தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தொன்மையான நம்பிக்கையா இருக்கு. மன்னரால அதாவது மன்னரோட வாளால ஏற்பட்ட காயத்தை இப்பவுமே நாம அந்த நடராஜர் சிலையில காணலாம்னு சொல்றாங்க. நான் போனப்பே அவங்க சொன்னாங்க இத மாதிரி மன்னரால ஏற்பட்ட காயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன காயமும் இருக்குங்க காலில். கோவிலோட மூலவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அருள்மிகு அங்கலவல்ல நாயகி உடனுறை உமா மகேஸ்வரி திருக்கோயில் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். இந்த தலத்தோட மாபெரும் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண தோஷம் புத்திர தோஷம் நீங்கு தலம்னு சொல்றாங்க. இக்கோயில்ல ஸ்ரீ வைத்தியநாதர் எங்களை வழிபட்டா கோவில் மதுசுவற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறவர் தான் வைத்திய லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அவரை வழிபடுறதுனால உடல் பிணி நீங்கும்னு ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. பூர்வ ஜென்மத்தோட புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த தலத்தோட இறைவரை வழிபடலான்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டாலே நிச்சய மோட்சத்தையும் கொடுக்கிறது இந்த தலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயிலோட மூலவருக்கு வெளிப்புறத்துல இருக்க சிற்பங்களை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கா பக்கத்துல நிறைய கல்வெட்டுகளும் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது அகத்தியருங்க. இந்த கோவில்லையுமே விரல் அளவுல சிற்ப வேலைப்பாடு நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதாவது குட்டி குட்டி சிற்பங்களை அங்கங்க பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் நிறைய இடத்துல அதிகமான கல்வெட்டு செய்திகளும் அங்க எழுதி வச்சிருக்காங்க. கோவில் ஃபுல்லாவுமே கல்வெட்டுகளால செய்யப்பட்டதுனே சொல்லலாம். பெருமாள் தாரை வாத்து கொடுக்க பார்வதிய திருமண காட்சியில இங்கு கண்டிருக்காருங்க அகத்தியர். இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலோட மூலவரை வழிபட்டவங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரகு பாண்டியன் வழிபட்ட தலம் இதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரும் இந்த கோவில்ல வழிபட்டிருக்காங்க. யமதர்மர் கூட இந்த கோவில் ஈசனை வந்து வழிபட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாம நந்தி பகவான் அதிர்ஷ்ட பாலகர்கள் சித்தர்கள் பூமாதேவி புரூசஸ் மன்னர் அப்படின்றவங்களும் இங்க வந்து இறைவனை வழிபட்டிருக்காங்க. இந்த ஆங்கிலேய மன்னன் வழிபடுறதுக்கான சாட்சியா தான் வெளியில சுவர்ல அங்கங்க இருக்கும் பெயிண்டிங்ஸ். அதை நீங்க இந்த கோவிலுக்கு வந்தா கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மூலவரோட வெளிப்புற சுற்றுங்க. இது வழியா உள்ளார போனா உள்ளார மூலவரை நீங்க பார்க்கலாம். இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நவ கிரகங்கள்னு சொல்லப்படுற ராகு கேது சூரியன் சந்திரன் இவங்க எல்லாருமே சூரியனை நோக்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது சூரியனை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் இது நீங்க இப்ப பாக்குறது. ரொம்பவுமே அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்திலேயே ஒரு லிங்கமும் இருப்பாரு. அந்த லிங்கம் நவ கிரகங்களால பூஜிக்கப்பட்ட லிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெளிப்புற சுற்று. இதோ நேரா இருக்கிறது தான் வைத்திய லிங்கம். இடதுபுறத்துல ஒரு அம்பாள் சன்னதியும் இருக்கும். ரொம்பவுமே பெரிய மதில் சுவர். அவ்வளோ அழகாவும் இருக்கும். இங்க உள்ள சனி பகவானுக்கு நலம் தரும் சனி பகவான்னு பேருங்க. இங்க உள்ள சனி பகவான் மேற்கு பார்த்தபடி இங்க தனியாவே இருப்பாரு. முன்னொரு காலத்துல நலனும் அவரோட மனைவி தமயந்தியும் திருநள்ளாறுக்கு செல்லும் போது இங்க வழிபாடு செய்துள்ளதா சொல்லப்படுறாங்க இங்க உள்ள அந்த சனி பகவான. அது மட்டும் இல்லாம இந்த தலத்துல சனி பகவானுக்கு வெள்ளையாடையும் வெள்ளையல் தீபமும் ஏற்றி வழிபடுறாங்க. சனி தோஷத்துக்கு இங்க உள்ள சனி பகவானை பார்த்தா நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த கோவில்ல 16 சித்தர்கள் வழிபாடு செய்துள்ளதாகவும் கூறப்படுறாங்க. இந்த கோவில்ல விமானத்துல அதிர்ஷ்ட பாலகர்களோட சிலை இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட பாலகர்கள் இங்க வந்து வழிபட்டதுனால அதிர்ஷ்ட பாலகர்களோட நினைவாக அந்த விமானத்துல அந்த சின்னம் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இத மாதிரி இன்னும் பழமையான ஒரு அழகான கோவிலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.